உலகத்துல இன்னைக்கும் கடைபிடிக்கிற பல மதங்கள்ல ஹிந்து மதம் பழமையான வாழும் மதமா கருதப்படுது. இந்தியாவில இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாம எண்ணிலடங்கா கோவில்கள் இந்தியாவில உருவாக காரணமாயிருக்கு. இவ்வளவு கோவில்கள் இருக்கிற இந்த இந்தியாவில ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் பழமை மாறாம தனித்துவமா இருக்கிற கோவில்கள் ஒரு சிலதான். தென்னிந்தியாவில இருக்கிற ஒரு கோவில் உலகத்துல இருக்கிற வேற எந்த இடத்தையும் விட மக்கள் அதிகமா வர்ற ஹிந்து மத ஸ்தலத்துல ஒரு முக்கியமான கோவிலா கருதப்படுது. இப்போ இந்த கோவில பத்தியும் இந்த கோவில் உருவான விதம் பத்தியும் ஆயிரம் வருஷத்துக்கும் மேலாகியும் இன்னமும் கம்பீரமா உயர்ந்து நிக்கிற உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெரிய கோவில்னு அழைக்கப்படுற தஞ்சை பெருவுடையார் கோவில் அதிசயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க வேந்தர் டிவி பின்கோட் ஷோ உங்களை ஒரு அழகான பயணத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. தஞ்சாவூர், தஞ்சாவூரினுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவில் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் அப்படி சொன்ன உடனே நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வருதோ இல்லையோ அந்த தலையாட்டி பொம்மையும் தஞ்சாவூரினுடைய அந்த பெரிய கோவிலும் நமக்கு நினைவுக்கு வந்துடும். இந்த தஞ்சாவூரினுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தரையர்கள் அப்படின்றவங்க முதல்ல வந்து கிபி 655 வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோழர்கள் 985 1014 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. அதன் பிறகு மராட்டியர்கள் வந்தாங்க. இதில் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லப்படனா நம்மளுடைய சோழர்களுடைய ஆட்சி காலம் தான். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் எல்லா விதமான வணிகங்களாக இருக்கட்டும் அந்த இயல் இசை நாடகம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வளர்க்குறதுக்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்த மராட்டியர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த நிறைய அரசர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போகணும் அவங்க நாட்டுக்கு அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் இது எல்லாம் வந்து அவங்க அழிக்க முற்பட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் களவாடி போக முற்பட்டாங்க. அப்படி இங்க இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கோவில்கள்ல நம்ம பெரிய தஞ்சை பெரிய கோவில். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மூக்கு பகுதிகள்லாம் உடச்சி விட்டுருவாங்க, இல்லாட்டி அதை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு சில செயல்களை செஞ்சிருவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பின்மையான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. அதனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த கோவிலுக்குள்ளேயே நான் போய் தேடி தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க தொடர்ந்து தேடலாம். Thank you.
சோழர்கள் தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட அரசர்கள் வரிசையில் இந்த சோழர்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேயே வந்து இவங்க செதுக்கின அந்த சிற்பங்கள் வந்து இன்றைக்கும் பெயர் பெற்ற ஒன்றாவே இருக்குது. அப்படி நம்ம பார்க்க போனால் அங்கோர்வாட் அந்த கோவிலானது கம்போடியாவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுவும் ஒரு சோழர் கட்டிய ஒரு கோவில் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவிலும் கட்டியது சோழர் தான். முதலாம் ராஜராஜ சோழன் அவர் வந்து அருள்மொழிவர்மன் சொல்லி அவருடைய கனவில் ஒரு இந்த மாதிரி கட்டணம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானதுனால தான் இந்த கோவில் கட்டினதாக ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோவில், ஸோ அந்த கோவிலை பார்த்தது அதனுடைய இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு சொல்லி நிர்மாணிக்கப்பட்டு கட்டப்பட்டது தான் தஞ்சை பெரிய கோவில். இன்னொரு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய டன், கிட்டத்தட்ட 130,000 டன் இவ்வளவு பெரிய டன் வந்து இந்த இடத்துல அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்புன்றது இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே கிரானைட் பாறை கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இங்கே எப்படி இவ்வளோ கிரானைட் பாறை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்க போனால், தஞ்சையில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படின்ற பகுதியில் ஒரு மலை இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்து கற்களை கொண்டு வந்திருக்க முடியும். ஸோ அப்படி கொண்டு வந்திருந்தால் கூட எப்படி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு கற்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியுன்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அப்போ அதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மேல்மாட கோபுரம் வந்து 81 டன், அது மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மட்டுமே அந்த 81 டன்னை எப்படி மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே வந்து சோழர்கள் அவங்க கட்ட ஆரம்பித்தப்போ நிறைய பேர் வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு பாட்டி அழகின்னு சொல்லி அவங்களுடைய பெயர். ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தயிர் மோர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலையாட்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த வேலையாட்களுக்கு பார்த்த ராஜராஜ சோழன் வந்து இவங்களை பெருமைப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அழகி அப்படின்ற ஒரு பெயரை பொறிச்சு அந்த அவங்க வச்சிருந்தக்கூடிய அந்த கல் மேலே வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கல். இதனுடைய நிழல் தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலத்தில் அந்த கருவறையில் விழுது. ஸோ அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் அந்த கல் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அது எப்படி எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு சரிவு மாதிரியான ஒரு அமைப்பை மண்கள் வந்து சேர்த்து மண் ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அதுக்கு மேலே யானைகளை வச்சு அந்த பாறையை நகர்த்தி கொண்டு போய் அது மேலே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இது எல்லா கட்டிடக்கலையும் வந்து முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா 1003 ஆரம்பித்து 1004 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா 1010 கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 1018 வருடங்கள் ஆயிடுச்சு. இவ்வளவு கம்பீரமாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணத்தை விட 7 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு வருடத்தில் இவ்வளவு அமைப்புகளையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தேடுவதற்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க தொடர்ந்து அலசலாம். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு அழைக்கப்படுற குளிர்ந்த வயல்கள் நிறைஞ்ச பகுதியாக காட்சி அளிக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூரும் இங்க இருக்கிற மற்ற மாவட்டங்களை போலவே எப்பவும் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பல நூற்றாண்டுகள் பழமையான கோவில்கள் ஆனாலும் சரி, கட்டிடக்கலையில் பழமையான முறைகள் ஆனாலும் சரி, இந்த நகரம்தான் நுழைவு வாயிலா இருக்கு. இந்த கோவிலை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்னும் தஞ்சை பெரிய கோவில்னும் தஞ்சை பெருவுடையார் கோவில்னும் எல்லாராலையும் அழைக்கப்படுற இடமா இருக்கு. இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்த கோவில் இந்திய கோவில்கள்ல முதன்மையானதா விளங்குது. கிபி 11ஆம் நூற்றாண்டுல முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோவில கட்டினதா வரலாற்று மூலமா நம்மால அறிய முடியுது. ஏறத்தாழ 1003-1004 ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு 2010ஆம் ஆண்டோடு 1000வது ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1018 ஆண்டுகள் ஆகியும் இந்த கோவிலின் கம்பீரமான தோற்றமும் கட்டிடத்தின் உறுதித்தன்மையும் இந்த கோவில் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கும் தென்னிந்தியாவில அழியாத சோழர் பெருங்கோவில்கள்ன்ற பேர்ல தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், இந்த 3 கோவில்களும் உலக பாரம்பரிய களப்பட்டியல்ல யுனெஸ்கோ நிறுவனத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களாலும் அதிகமா பிரமிக்கப்படுற ஒரு இடமா தஞ்சை பெரிய கோவில் விளங்குது. இங்கு ஒரு நாளைக்கு சராசரியா 1000கணக்கில் மக்கள் வராங்க. விழா காலங்கள்ல அதுக்கும் அதிகமான மக்கள் வருவாங்க. அவங்களோட நோக்கம் எல்லாம் தஞ்சாவூர் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு போறது மட்டும்தான். 11ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த முதலாம் ராஜராஜ சோழனின் பூஜைக்குரியவராய் இருந்தவர் இந்த பிரகதீஸ்வரர். ராஜராஜேஸ்வரம் கோவில்னும் ராஜராஜேஸ்வரம்னும் அவரு பெயராலேயே
இன்னைக்கும் இந்த கோவில் அழைக்கப்படுது. ஆரம்ப காலகட்டங்கள்ல ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்பட்ட இந்த கோவில் தஞ்சைய நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆண்ட காலத்துல தஞ்சை பெருவுடையார் கோவில்னும், 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல மராட்டிய மன்னர்களால ஆளப்பட்டப்போ பிரகதீஸ்வரம்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கட்டிடக்கலையை கொடுத்த முதலாம் ராஜராஜ சோழன்னு அழைக்கப்பட்ட சோழ அரசன் அருள்மொழிவர்மன் பத்தி தெரிஞ்சுக்க நாம வரலாற்றோட முன்பக்கத்துக்கு போக வேண்டியிருக்கு. ராஜராஜ சோழனோட கனவுல இறைவன் அவருக்கு இட்ட ஆணைய நிறைவேத்த சோழர்களின் சிறப்பின் சின்னமா விளங்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில கட்டியிருக்காரு மன்னர் ராஜராஜன். இக்கோவிலின் கட்டிடக்கலை தமிழர்களின் பெருமையை பறைசாற்றதோட மட்டுமில்லாம இன்னைக்கும் பல்வேறு நிலநடுக்கங்கள் போல இயற்கை சீற்றத்திற்கு கூட கொஞ்சமும் சளைக்காம கம்பீரமா நிற்கிறது தமிழனோட கட்டிடக்கலைக்கு. இன்னைக்கும் உலக அளவுல எல்லாருக்குமே ஒரு சவாலாதான் இருக்கு. முதலாம் ராஜராஜனின் 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கி அவரது 25ஆவது நூற்றாண்டுலதான் இந்த ஆலயம் முழுசா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கோவிலின் வரை திட்டத்துல ஆள்கூற்று முறைமை சமச்சீர்மை வடிவியல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த 2 நூற்றாண்டுகள் வரைக்கும் கட்டப்பட்ட கோவில்கள் சோழர் காலத்தில் தமிழர்கள் செல்வத்திலும் கலையிலும் சிறந்து விளங்கியதற்கு சான்றாக இருந்திருக்கு. சோழர் கால கட்டிடக்கலையின் புதுவித அமைப்பா சதுர போதிகைகள் கொண்ட பன்முக தூண்கள் காணப்படுது. தனித்துவமான தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தென்னிந்தியாவில தமிழர்களின் நாகரீகத்திற்கும் சான்றா அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, ஒரே கல்லால ஆன நந்தி சிலை உருவாக்கம்னு சோழர்களோட திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாவும் விளங்குது. கிபி 985 முதல் கிபி 1070 வரை சோழர் கலை உயர்வடைஞ்சு உச்ச நிலையில இருந்திருக்கு. இடைக்கால சோழர் காலத்துல ஏராளமான கோவில்களும் கட்டப்பட்டிருக்கு. பறந்து கிடந்த சோழ பேரரசு எங்கும் கோவில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியா நடந்திருக்கு. இக்காலகட்டத்துலதான் எத்தனையோ சிறு கோவில்களையும் கட்டியிருக்காங்க. அருள்மொழிவர்மர் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல இந்த மாதிரியான ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கு. அதோட காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில், அந்த கோவில் போனப்ப அந்த கோவிலை பார்த்துட்டு அதை பிரமிச்சு போய் இந்த மாதிரியான ஒரு கோவிலை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறுவனர் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவில். இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. 1010 இந்த கோவிலானது முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அப்படி கட்டும் போது என்ன பண்ணணும், ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவிற்கான ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலா இருக்கணும்ன்றதுக்காக ரொம்ப உன்னிப்பாக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அற்புதமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களே வந்து அந்த பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், தஞ்சை பெரிய கோவிலுடைய நிழல் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அதோட சேர்த்து பொய்களையும் கலந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய நிழல் விழருது அப்படின்றது. நிழல் விழும், ஆனால் இது வந்து கோவிலுக்கு உள்ளே விழாமல் கோவிலுடைய வெளிப்பகுதியில் விழருது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோவிலை பற்றியான இதனுடைய கட்டிடக்கலையினுடைய அமைப்பே வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறது. காரணம் இன்னைக்கு வந்து எவ்வளவு வந்து நிறைய நில அளவியர்கள் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய நில சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள்லாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தோண்டும் போது நிறைய மணல்களை அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி அந்த மணல் வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த மணலாலேயே நிரம்பி இருக்கு. ஏன் அப்படி நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பற்றியான விஷயங்களை அவங்க தேடும் போது தான் ஒரு வியப்பில் ஆழ்ந்துருப்பானாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பானது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் மீட்டர் ஃபுல்லாகவே வந்து வண்டல் மண் நிரம்பி இருக்கு. ஸோ அவங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய அடிப்பகுதியானது ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பை தோண்டியிருக்காங்க. ஸோ அந்த கிணறு மாதிரியான அமைப்பை தோண்டி ஸோ அதுக்கு மேலே ஒரு பாறை வைக்கப்பட்டு அந்த பாறையின் மேல் பகுதியில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய அந்த விமானங்கள் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு அடிக்கு வந்து 70 கிலோ அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 130,000 டன் வந்து கற்களை செலவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும். இன்னொரு கூடுதலான விஷயம், இங்கே நம்ம இப்போ தஞ்சை அப்படி வந்தோம் அப்படின்னாலே தஞ்சையில் இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மை தான். ஸோ தலையாட்டி பொம்மையினுடைய தத்துவம் தான் அந்த வண்டல் மண் நிரப்பி அதுக்குள்ளே அந்த அகழ்வு போல் அந்த குழி தோண்டி அது மேலே இந்த கோவில் வச்சதற்கான அமைப்பு. ஸோ வந்து நிலத்தட்டுகள் வந்து அசையும் போது, அதாவது அதிர்வலைகள் வரும்பொழுது, நிலநடுக்கம் வரும்போது அந்த கோவில் ஆடுமே தவிர்த்து கீழே விழவே விழாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி நம்ம பார்த்துட்டோம், அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த காலகட்டத்திலெல்லாம் லிங்கராஜர் கோயிலோட உயரம் 160 அடி தான்.
ராஜராஜேஸ்வரம் அதையும் மிஞ்சி பிரம்மாண்டத்தை அடைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நந்தியினுடைய உயரம் 12 அடி. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் உருவாக்கின நந்தியானது நம்ம கோவிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இடப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ராஜராஜ சோழன் அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் மராட்டியர்களுடைய படையெடுப்பு வந்தது. ஸோ அப்படி மராட்டியர்களுடைய படையெடுப்பு வந்தப்போ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி இருக்கு இல்லையா, இதுதான் ராஜராஜ சோழன் அவங்க வச்ச நந்தி. ஸோ அவங்க படையெடுப்பு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தியாக நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த நந்தியை வச்சது மராட்டியர்கள் தான். ஆனா முன்னாடி இருந்த நந்தி இதுதான். இந்த கோவில் கோபுரம் 216 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டு உச்சியில 81 டன் எடை கொண்ட ஒரே கல்லால செய்யப்பட்ட கட்டிட அமைப்பு இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஆய்வாளர்களை பிரமிக்க வச்சிருக்கு. இந்த கோவில கட்டுறதுக்கு சோழ நாட்டு மக்கள் எல்லாருமே உதவி இருக்காங்கன்னு இங்க இருக்கிற கல்வெட்டுல பதிக்கப்பட்ட இவங்களோட பெயர்கள் வழியா நாம தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜன் தான் மட்டும் இல்லாம அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரசு அலுவலர்கள், படை வீரர்கள், பொதுமக்கள்னு எல்லாரோட பங்களிப்பும் கோயிலோட பராமரிப்புலையும் பாதுகாப்புலையும் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காருன்னு தெரியுது. தஞ்சாவூர் அப்படி சொன்ன உடனே நமக்கு முதல் ஞாபகம் தஞ்சை பெரிய கோவில் தான். இந்த பெரிய கோவிலினுடைய கட்டிடக்கலை பற்றி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கமானது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிங்கத்தில் ஒன்று. இவ்வளவு பெரிய லிங்கத்தினுடைய அடி பார்த்திங்கன்னா 12 அடி இருக்குது. அதனுடைய பீடமானது 18 அடியாக இருக்குது. அங்கேருந்து இந்த நந்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 146 அடியாக இருக்குது. நந்தியினுடைய உயரமும் கிட்டத்தட்ட 12 அடி இருக்குது. இது வந்து மராட்டியர்களுடைய அவங்களுடைய ஆட்சி வந்தப்போ அவங்க உருவாக்குனது அந்த லிங்கம். இதனுடைய இடதுபுறமாக நம்ம கோயில் இடதுபுறம் பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் கட்டிய அந்த லிங்கமானது நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பிரமிடுகளுக்கு இணையாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரமிடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி கூட சமீபத்தில் நான் கொஞ்சம் ஒரு பேப்பரில் படிக்கும்போது நான் பார்த்தப்ப அங்கே உள்ளே வச்சுருக்கக்கூடிய தேனானது 1000 வருஷம் பழமையானது, அது இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வியப்பாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவிற்கு அதற்கு இணையாக கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோவிலும் கூட. அதே போல் எப்படி ஒரு விஞ்ஞான விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கோ அதே அளவிற்கு மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கைகளும் இருக்குது. அப்படி பார்க்க போனால் இந்த கோவிலினுடைய வாசல் வழியாக ஏதாவது அரசியல் தலைவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி வந்து நிலை பெறாமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் கூடுதலான தகவல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தப்போ இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் MGRாக இருக்கட்டும், ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சியானது நிலை பெறாமல் போனது அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் 2010 வந்து இதனுடைய 1000 ஆண்டு விழாவானது நடத்தினாங்க. அப்படி நடத்தினப்போ திரு கருணாநிதி அவர்கள் இங்கே வந்தப்போ அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா பின்புறமாக தான் வந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையாக கூட இது இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு, தொடர்ந்து அலசலாம் வாங்க. மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுறது இந்த சோழர்களுடைய ஆட்சி காலம்தான். கிபி 985 1014 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சியானது நடந்திருந்தது. அப்போ சுந்தர சோழர் அவருடைய 2வது மகன் தான் அருள்மொழிவர்மர் அப்படிங்கிறது. இவருடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகேசரி அருள்மொழிவர்மர் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்திலே வந்து ராஜகேசரி ஆட்சி காலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கான அந்த ஒரு பெயர் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்களுடைய இராணுவமாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், இந்த வணிகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க சிறப்பாக விளங்கிய ஒரு அமைப்பாகவே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அவங்க வந்து இந்த இராணுவ யுக்திகள்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலினுடைய கல்வெட்டுகளை கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களுக்கு அவங்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த பெருமையாக இருக்கட்டும், ஸோ எல்லாரையுமே ஒரு சமமாக பார்க்கப்பட்ட ஒரு ஆட்சி காலமாகவே அது இருந்தது. அதனால தான் அது பொற்காலம் அப்படின்னே சொன்னாங்க. சோழர்களுடைய அவங்க ஆட்சி காலம் முடிவு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியர்களுடைய அவங்களுடைய போர் தான்.
ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டுக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய கோபுரத்தில் வந்து பொன்னால் பதிச்சிருந்தாங்களாம். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சுரண்டி எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் இருக்குது. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சோழர் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒன்றாகவே இருக்குது. இதுவும் அதனுடைய ஒரு கூடுதலான தகவலும் கூட. ஒவ்வொரு அரசர்களுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குலகுருவை வந்து தீர்மானம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய குலகுருவாக அவங்க தேர்ந்தெடுத்தவர் தான் நம்மளுடைய கருவூராசித்தர். கருவூராசித்தர் பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷனான நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து லிங்கத்தை வச்சுருக்காங்களா, இல்லை அந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் அந்த லிங்கம் வச்சாங்களான்றதே ஒரு கேள்விக்குறி. அதோட அந்த லிங்கம் வைக்கும்போது நிறைய சமயத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி தடங்கள் ஏற்பட்ட அந்த சமயத்தில் கருவூராசித்தர் வந்து அவர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணும் சொல்லி சில மந்திரங்களை ஜெபித்து அப்போ அங்கே வைக்கப்பட்டது தான் அந்த லிங்கம் அப்படின்றத சொல்லப்படுது. எது எப்படியோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோழர்களுடைய குருவாக இருந்தவர் நம்ம கருவூராசித்தர், அவருடைய சந்நிதி முன்னாடி தான் இருக்கும். ஸோ அவருடைய அந்த பழைய சிலைகளை கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியுன்றது கூடுதலான தகவல். தஞ்சாவூர் அரண்மனை 1674 1855 இடைப்பட்ட காலங்களில் இருந்தவங்க தான் நாயக்கர்கள். அதில் சிவப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல் முதல்ல இந்த அரண்மனையை கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதற்கு இடையில் வந்த ரகுநாத நாயக்கரால் தொடரப்பட்டு பின்பு விஜயராகவ நாயக்கரால் இது கட்டி முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 110 ஏக்கரில் மிக விசாலமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த அரண்மனை. இவ்வளவு வருடங்கள், கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கடந்த பிறகும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய கம்பீரமாகவே நின்றுருக்குன்னு சொல்லலாம். இந்த அரண்மனையில் ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடியது சரஸ்வதி நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அரிய வகை தமிழ் நூல்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மணி மண்டபம் சொல்லி ஒரு இடம் பார்க்கப்படுது. இந்த மணி மண்டபம் கிட்டத்தட்ட 11 மாடிகளில் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 8 மாடிகள் அளவுக்கு உயரமான தான் இருக்குது. ஆயுத கிடங்கு ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த சிற்பக்கலை நுணுக்கங்களோடு சேர்த்து கட்டப்பட்டதாகவே அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் தர்பார் மண்டபம் சொல்லிட்டு அதுக்குள்ளே ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள், இவ்வளவு நுணுக்கமான ஓவியங்களை அதற்குள்ளே நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்றதே ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான். நீதிமன்றம் இந்த இடத்துல அப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தக்கூடிய அந்த நீதிமன்றமானது இன்னும் அப்படியே இருக்குது, சிதலம் அடையாமல். பல்வேறு காலகட்டங்களில் ஆரம்பத்தில் நாயக்கர் அவங்களுடைய மன்னர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய நுணுக்கங்களோட அந்த இடமானது வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த சோழர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய கைவண்ணத்துக்கு ஏற்ப மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் அவங்கவுங்க வடிவமைச்சிருக்கிறத நம்மளால் இங்கிருந்து பார்த்தோம்னா தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபம். முதல்ல இது 11 மாடியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மணிமண்டபமானது 8 மாடி தான் இருக்குது. இதோடைய கட்டிட அமைப்பை நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், அந்த மராட்டியர்களுடைய அவங்க இந்த நாயக்கருக்கு அவங்க காலத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிட அமைப்பை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதான குறிப்பீடுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அரசர் இங்கே வந்து அவருடைய அறிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது ஒரு கண்காணிப்பு அரணாக இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இதனுடைய ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மைதானமே இருக்குது. இந்த மைதானத்தில் வந்து அவங்களுடைய படை வீரர்கள்லாம் நிற்பாங்க. ஸோ அவங்களுடைய அறிக்கை விடுறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நமக்கு எப்படி பைசா நகரத்து கோபுரம், சாய்ந்த கோபுரம் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்களோ, இங்கே தஞ்சாவூரில் இந்த கோபுரம், இந்த மணிமண்டபமானது ஒரு சிறப்பானதாக இருக்குது. காரணம் இத்தனை வருடங்கள் ஆன பின்பும் ஒரு கம்பீரமாக நிற்கிறது தான் அதற்கு காரணம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தர்பார் மண்டபம் சொல்லக்கூடிய அந்த இடம். தர்பார் மண்டபம் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்ல இந்த தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த எல்லா மன்னர்களும் இந்த தர்பார் மேலே அமர்ந்து தான் அவங்களுடைய அரசாட்சி, அதாவது அரசவை அப்படிங்கிற அந்த இடமே இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய முக்கியமான முடிவுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த தர்பாரினுடைய முன்பகுதியில் நம்ம போனோம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நம்ம போனோம்னாலே அது எல்லாமே நம்மளை வரவேற்கிற மாதிரியான அமைப்பில் தான் அது அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒரு வியப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு.
இந்த அரண்மனையினுடைய சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் ஆளப்பட்டது அப்படின்றதுக்கான அந்த ஆதாரம் தான். ஏன்னா இந்த இடத்தினுடைய இந்த அரண்மனையுடைய சுற்றுப்பகுதியில் நம்ம பார்த்தாலே தெரியும், ஒவ்வொன்றுமே வந்து முதல்ல வந்து நாயக்கர் மன்னர்கள் அவங்க ஆண்டாங்க அப்படின்றதுக்கான அவங்களுடைய கலைநுட்பத்தோட அந்த அமைப்புகள்லாம் இருக்கும். இன்னும் அதுக்கப்புறமா அந்த சோழர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த மராட்டியர்களாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்க அவங்களுக்கு ஏற்றா போல் அவங்களுடைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றா போல் அவங்களுடைய கலை வண்ணங்களை நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். ஸோ தஞ்சாவூருக்கு நம்ம வந்தோம்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த அரண்மனையும் ஒன்று. ஸோ நம்ம உள்ள வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய வந்து அந்த ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பானதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எதற்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து தஞ்சாவூருடைய சுற்றுப்பகுதி மொத்தமும் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக இதை அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலினுடைய அமைப்பில் இந்த ஆயுதக்கிடங்கு எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கும் பல கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்குது. இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த அரண்மனையில் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மணி மண்டபம், தர்பார் மண்டபம், ஆயுத கிடங்கு, அப்புறம் சரஸ்வதி நூலகம், இது எல்லாமே தான். ஸோ இந்த அரண்மனை அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க்கில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கழித்து கூட கிட்டத்தட்ட 80% இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்தமே வந்து உருக்குலையாமல் இருக்கிறது இதனுடைய சிறப்பு. இந்த அரண்மனையில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது சரஸ்வதி நூலகம். கிட்டத்தட்ட 617 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நூலகமானது உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்த சோழர்களுடைய காலத்தில் அவங்களுடைய போர் திறமையும் அந்த இயல் இசை நாடகம் மருத்துவம் இது மாதிரியான எல்லா குறிப்புகளையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அதற்கான ஒரு பெட்டகமாக இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி நூலகம். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசர்களால் இந்த இடம் வந்து ஆட்சி செய்யப்பட்டது. அப்படி ஆட்சி செய்யப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நூலகமானது எல்லாராலையும் பாதுகாக்கப்பட்டு வந்தது. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே இந்த நூலகத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரபோஜி மகாராஜா 1820 காசிக்கு போகிறாங்க. அப்படி காசிக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத ஓலைச்சுவடிகளை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நூலகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெறாத பல அரிய வகை நூல்கள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இது மட்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 80s 90s பொறுத்த வரைக்கும் புத்தக படிப்பு அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும், இதை தேடி வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த புத்தக பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓவியங்கள் ஒரு காலகட்டத்து வரைக்கும் பார்த்தோம்னா மக்களுக்கு தங்களுடைய கலாச்சாரத்தையும் புராண கதைகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக, வருங்காலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் எந்த காலகட்டத்தில் இப்படி பிரபலமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நம்ம இன்றைக்கும் பார்த்தோம்னா பெரிய கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஓவியங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராயல்சீமா அப்படின்ற பகுதியில் மூச்சிகள் அப்படின்ற ஒரு சமூகத்தினர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தஞ்சாவூரில் இடம்பெயர்ந்து வராங்க. அப்படி இடம்பெயர்ந்து வந்தப்போ அவங்களுடைய தொழிலாக இருந்தது தான் இந்த ஓவியங்கள் வரைகிறது தான். ஸோ அப்போ சரபோஜி மன்னர் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த தலையாட்டி பொம்மைகள் இது எல்லாமே உருவாக்கினவர் தான். ஸோ அவர் இந்த கலைகள் இலக்கியம் இது எல்லாத்தையும் வளர்க்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னனாக இருந்தார். தஞ்சாவூர் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் எப்படி வரையப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கூட நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த நந்தியினுடைய மேல் பகுதியில் மேல் கூரையில் அந்த ஓவியங்கள் தீட்டியிருப்பாங்க. அதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் கோவிலுடைய பிரகாரத்தில் நிறைய பகுதிகளில் அந்த ஓவியங்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் நம்மால் வந்து இன்றைக்கி போய் பார்க்க முடியாத காரணம், அது ரெஸ்ட்ரிக்டட் ஒரு பிளேஸாக மாறி இருக்குது. ஏன்னா மக்களுடைய காலத்தினுடைய கட்டாயத்தினாலையும் மக்களை வந்து தொட்டு பார்க்குறதுனாலையும் நிறைய சிதிலங்கள் அடைஞ்சிருது. அதனால் அதை பார்க்குறது அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றிருக்காங்க. அது வேறு மட்டும் இல்லாமல் இந்த ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து இலை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை ஓவியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா, இந்த இலை தழைகளை கொண்டு, அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய வண்ணங்கள் இருக்குது, இந்த ரொம்ப நுணுக்கமான கலைகள்லாம் அதை வண்ணங்கள்லாம் நம்மளால் இப்போ பார்க்க முடியும். ஆனால் அப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவங்க எப்படி வண்ணங்கள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இலை தழைகளை வச்சு, அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு, மஞ்சள்,
அப்போ கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான பொருட்களை வச்சு அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த நிறங்கள்லாம். ஸோ அந்த நிறங்களை வச்சு தான் அவங்க வரைவாங்க. ஸோ அப்படி வரையப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தஞ்சாவூரினுடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரையக்கூடிய அந்த முறை தான். ஏன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு துணியில் அது மேலே அந்த சிற்பத்தை வரைஞ்சிருவாங்க. அந்த சிற்பத்தை அப்படி வரையும் பொழுது, அந்த ஓவியத்தை வரையும் பொழுது, அது மேலே வச்சு அதை ஒரு அச்சா வச்சு அது மேலே அந்த ஓவியத்தினுடைய பட்டையை தீட்டுவாங்க. தீட்டும் பொழுது அதுக்கு மேலே அவங்களுடைய கைவினை பொருட்களை உபயோகப்படுத்தி அதை இன்னும் அழகு கூட்டுவாங்க. அப்படி அழகு கூட்டி செய்யப்படுறது தான் அந்த ஓவியங்கள். அப்படி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களுக்கும் மற்ற ஓவியங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வரையக்கூடிய அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் தான். இப்படி ஓவியங்களை வந்து இவங்க ஒரு அச்சு தீட்டிட்டு அது மேலே வந்து அந்த வண்ணங்களை தீட்டுவாங்க. இந்த வண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பச்சையாக இருக்கும், அடர் நீளமாக இருக்கும். அதாவது அந்த பலா இல்லது மாமரத்தினுடைய அந்த பலகைகளுக்கு உட்பகுதியில் இது எல்லாமே பூசுவாங்க. ஸோ இந்த பூச்சிக்கு அப்புறமா அதனுடைய மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3D பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த 3D பெயிண்டிங்கில் அதில் என்ன பார்த்தீங்கன்னா, நீலம், மஞ்சள், பச்சை இந்த மாதிரியான நிறங்களை சேர்ப்பாங்க. இது எல்லாமே அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த வண்ணங்களை வச்சு தான் செய்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தங்கம் மூலாம் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தங்கம் மூலாம் பூச்சோடு பண்ணுறது தான். ஏன்னா மற்ற ஓவியங்கள் மற்ற இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஓவியங்கள்லாம் அப்படி இருக்காது. ஸோ இந்த ஓவியங்கள் தங்கம் மூலாம் பூசி அதில் வந்து ரொம்ப விலை உயர்ந்த கற்கள்லாம் பதிச்சு வைப்பாங்களாம். இப்போ அது ரொம்ப அரிதாகி போயிட்டு, ஏன்னா நிறைய ஊர்லேருந்து நிறைய வெளிநாடுகள்லேருந்து அதை வாங்கிட்டு போவாங்களாம். அந்த கற்களுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்து அதை சிதிலம் அடைஞ்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட அந்த ஓவியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியமான இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தஞ்சாவூர் பாணியில் செய்யக்கூடிய அந்த ஓவியங்கள் வரையக்கூடிய அந்த குளம் சார்ந்தவர்கள் இப்போ முற்றிலுமா இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் இப்போ வந்து முதல்ல என்ன பார்த்தோம்னா, தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, கடவுள்கள் சார்ந்த, அந்த புராண கதைகள் சார்ந்த, அரசர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சார்ந்த ஓவியங்களாக தான் இருக்கும். ஆனால் இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஓவியங்களை கேட்கறதுனால, ஸோ அதை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து அந்த பாரம்பரியமான ஓவியங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களை என்னால் இங்கே நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த பழைய ஓவியங்களை நான் போய் பார்த்தப்ப, அந்த புராணமாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து நம்ம மூதாதையர்கள் பண்ணது அப்படின்றத பார்க்கும்போதே ஒரு தனியான ஒரு நெகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட இன்னும் தஞ்சாவூரில் நிறைய இடங்களை தேடி நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். வாங்க போகலாம். புது புதுசாக நிறைய பானங்கள் வந்தாலும் குடிக்கிறதுக்கு, இன்றைக்கும் வந்து இன்னும் கிராம சைடில் நம்ம போகணும்னு வச்சிங்களா, அந்த கோலி சோடா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிடுவோம். ஸோ அப்படி இங்கே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூருடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமாக ரசித்து ருசித்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தப்பா தெரிஞ்சு லெஸ்ஸி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெறும் லெஸ்ஸிக்காக மட்டுமே இந்த கடையை வச்சுருக்காங்க. ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றதே அந்த கடையில் இருக்கிறவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெறும் லெஸ்ஸி மட்டும் போடணுன்ற ஐடியா எப்படி உங்களுக்குள்ளே வந்துருச்சு, எப்படி இந்த தொழில் பிக்கப் ஆச்சு? அது எங்கள் ஓனரோட அப்பா காலத்துலேருந்து ஃபேமஸ், 40 வருஷமாக இருக்குது இந்த கடை. சுத்தமான பசும்பாலில் மட்டும்தான் போடுறது, பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறது. இந்த எப்படி நீங்கள் தயார் பண்ணுவீங்க? சுத்தமாக பசும்பாலை நல்லா காய்ச்சி நைட்டு உரை போட்டு வச்சுருவோம். காலையில் தயிர் ஆகிடும். வெறும் தயிர், ஐஸு, ஜீனி மிக்ஸ் பண்ணி ஆட்டி போட்டு. காலையிலேருந்து எப்பத்துலேருந்து தோவிங்க? காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கிடைக்கும். எப்போதுமே கிடைக்கும், எல்லா நாளுமே கிடைக்கும். வருஷத்தில் எல்லா நாளும் பொதுவாக வந்து குளிர்பான கடைகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அதனால் நல்ல வியாபாரம் ஆகும். இங்கே எப்படி இருக்கும் வியாபாரம்? இங்கே லெஸ்ஸி தரமாக இருக்க வச்சு எப்போதுமே நல்லாயிருக்கும். அப்படிங்களா? ஓகே. பொதுவாக கிராஜுவலாக நிறைய இல்லை, எல்லா நாளும் மழை காலத்துலேயும் உண்டு, கிடைக்கும். விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. இங்கே வெறும் லெஸ்ஸி மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது கிடைக்குங்களா? ஈவினிங் வந்து பனங்கள் கண்டு பால், பாதாம் பால் ஃபேமஸ்.
நல்ல புளிப்பாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து நிறைய குளிர்பானங்கள் நிறைய கடையில் போய் நம்ம சாப்பிடுவோம். பட் இந்த இடத்துல இவ்வளவு நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த புளிப்பான ஒரு டேஸ்ட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா அதோட வந்து அவங்க கொஞ்சம் சீனியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே கலந்து சாப்பிடும்போது வித்தியாசமான சுவையாக தான் இருக்குது. ஒரு ஊரில் இடம் மட்டும் முக்கியமானதில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி தஞ்சாவூரில் என்ன ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ண தேடி பார்த்தேன். ஸோ அப்படி இந்த நைட் டைமில் கௌசா அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அது ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் தேடி வந்தேங்க. சரி, அதான் மெயினான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நிறைய தெருக்கள் தாண்டி நிறைய முட்டு சந்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி வந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல வந்து விளம்பர பலகை கூட இல்லை. சரி, ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ மக்கள் தேடி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றத அங்கே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நைட்டில் ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப கௌசா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய இடங்கள் ரொம்ப நேரம் பயணித்து நான் தேடி கண்டுபிடிச்ச கடை, விளம்பர பலகை கூட இல்லை. முதல்ல அவங்ககிட்ட நம்ம கேட்டுடலாம் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்ட்டு. வணக்கங்க, உங்களுடைய பேர்? ஈஸ்வரி. ஓகே, இந்த இடத்துல நான் கேட்டப்ப இங்கே வந்து கடையோட பேரே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக. பேர் என்ன? அக்கா கடை. ஓ, அக்கா கடை தான் இங்கே எல்லாருமே சொல்கிறதுங்களா? ஸோ ஓகே, இங்கே கௌசா அப்படின்னா என்ன ஃபுட்டு, இது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? வந்து மாவு வேக வச்சு 1 hour வேக வைக்கணும். வேக வச்சு என்ன மாவு என்ன மாவு மைதா கலம்பு. ஓகே, மைதா கலம்பு. ஓ, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வைப்பீங்களா? மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. வேறு என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணுவீங்க? இதில் அது மட்டும் தான். சுடு தண்ணி ஊற்றி பிணையணும். சரி, பிணைஞ்சி புளிஞ்சு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுவீங்க. அடுத்து அடுத்து கோஸு, வெங்காயம், வறுத்த வெங்காயம் போட்டுக்கல, மிளகாய். என்னது அது? என்ன? வறுத்த வெங்காயம். ஆ ஓகே, வறுத்த வெங்காயங்களா? ஓகே, பொட்டுக்கல்ல, இது மிளகாத்தூள், புளி, எண்ணெய், மல்லியலை. ஓகே, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா கௌசா எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இது மொத்தமாக மிக்ஸிங்லேயே நம்ம கௌசா ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ வருஷங்களா இங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் இங்கே 34 வருஷமாக இருக்கோம். நான் கடை வச்சு 17 வருஷம் ஆகும். ஓகே, இது எந்த ஊரோட ஃபேமஸ் ஃபுட்டு? இது பர்மா. பர்மா? ஓ, பர்மாலேருந்து இங்கே வந்து கடை வச்சு நம்ம ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, இது எப்படி இங்கே இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்க இந்த ஃபுட்டை? இது சாயங்காலம் ஆகிட்டா ரொம்ப விரும்புவாங்க. அதை டிஃபன் மாதிரி, ஈவினிங் டிஃபன் மாதிரி சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா நான் வெளியில் கேட்டப்போ கூட இங்கே ஒரு கடை இருக்குது அக்கா கடைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்றது நாங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. இதோட ரகசியம் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அந்த கௌசா வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு அண்ட் பொட்டுக்கடலை இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த நூடுல்ஸ் மாதிரியான விஷயத்தை வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் முட்டை, வடை அண்டு பொடி, மிளகாய் பொடி, பொட்டுக்கடலை பொடி, கரைசல், புளி கரைசல், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு குயிக்கான வேகத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. பொதுவாக நமக்கு ஃபுட்டு எந்த அளவுக்கு ருசியாக இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக கிடைச்சா இன்னும் ரொம்ப லைக் பண்ணும் இல்லையா? ஸோ அப்படி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோம். சென்னையில் பாரிஸ் கார்னரில் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க அந்த இடத்துல எல்லாருமே விரும்பி போய் சாப்பிடக்கூடியது அத்தோன்னு சொல்லுவாங்க. இதுதான் அத்தோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்மாலேருந்து, இவங்களும் பர்மாலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு தான். ஆக்சுவலி ரெண்டுமே சேம் தான். பட் இந்த ஊரில் இருக்கவங்க வந்து கௌசா அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருப்பாங்க போல. பட் இந்த ஊருக்கு கௌசா அப்படின்றத எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஸோ பர்மா ஃபுட் அப்படின்றது இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி ஒன்று தான் இப்போ நம்ம சாப்பிட்ட இந்த கௌசாவும் கூட. வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய இடங்களோட இந்த ஊரினுடைய ஸ்பெஷலான விஷயங்களை தேடி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இடங்களை தொடர்ந்து தேடி பயணிக்கலாம். வாங்க.